பாசத்திற்கும் மிகுந்த இந்த நீங்களா இந்த பக்கம் எங்கள் குடும்பத்திற்கு வழிகாட்டியாக ஆன்மீக அருளாசி எங்கள் குடும்ப நலனுக்கு என்றென்றும் நல்கி வருகின்ற காக்க புஜண்டர் சுவாமிகள் கொல்லிமலை சித்தர் ஆன்மீக குரு ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கின்ற மலேசிய நாட்டைச் சார்ந்த சுவாமிகளே, இந்த ஆன்மீக மையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு வாலச்சித்தர் ஐயா அவர்களுக்கு ஆரம்ப காலம் தொட்டு உறுதுணை நல்கின்ற என் குடும்ப நண்பர் பாசத்திற்குரிய ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் உயர்விரு வேணுகோபால் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பிக்க இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கொல்லிமலை சித்த சுவாமிகளினுடைய பக்தர்களே, அனைத்து நல்லுள்ளங்களே, ஆன்மீகத்தில் பலவித அணுகுமுறைகளை மேற்கொள்கின்ற பலரை நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து வருகிறோம். அப்படி ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஆன்மீகவாதிகள் பலருள் முற்றிலும் மாறுபட்டவர் நமது காக்கபுஜண்டர் வாழைச்சித்தர் என்பதை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும், நல்லதை மட்டுமே பேச வேண்டும், நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், அதுதான் இறைத்தன்மை என்ற அந்த உன்னத ஆன்மீக அணுகுமுறையை உலகிற்கு பரப்பி வருகின்ற விஞ்ஞான ரீதியான ஆன்மீகவாதி தான் நமது வாழைச்சித்தர் ஐயா அவர்கள். அரிய ஞானம் படைத்தவர், அற்புதமான கவிஞர், அவரே இசை அமைப்பார், ஒரு இசை ஞானியும் கூட. அப்படிப்பட்ட வாழைச்சித்தர் ஐயா அவர்களை பொறுத்தவரைக்கும் சில அதிசயங்களை எல்லாம் நான் கண்டதுண்டு. ஆனால் அதை அன்றாட வாழ்விலே கடைபிடிப்பதால் தனிப்பட்ட வாழ்வுக்கு உயர்வு கிட்டார் என்ற காரணத்தால் அதை அவர் மக்களுக்கு அதிகமாக தெரியப்படுத்துவது இல்லை. ஒரு அறையிலே இருப்பார், அறையை பூட்டிவிட்டு நாம் வெளியே உட்கார்ந்து கொள்ளலாம், பிறகு சிலரை அனுப்பி அந்த அறையை திறந்து பாருங்கள் என்று சொன்னால் அறையிலே சுவாமிகள் இருக்கவே மாட்டார். இவர் முதலில் நான் கேள்விப்பட்டேன், இல்லை என்று நாங்கள் நினைத்தோம். ஆன்மீகவாதிகள் அதையும் இதையும் சொல்லி மக்களை திசை திருப்புவர்கள் தான் ஆன்மீகவாதிகள் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. நான் பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியாரோடு இளம் வயதிலேயே பழகுகிற வாய்ப்பை பெற்றவன். அதையொட்டி பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகியோரோடு பழகி விவாதங்கள், சித்தாந்தங்கள் குறித்த விவாதங்களில் ஈடுபட்டு இறைவன் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கினை தொடுத்து பலவித ஆய்வுகளில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். இறைத்தன்மையே பொய், இறைவனே இல்லை, அந்த சக்தி என்பதே பொய் என்று கூட நான் வாழைச்சித்தர் அவர்களிடம் பலமுறை விவாதித்தது கூட உண்டு. அப்போதுதான் இறைச்சக்தி என்ன என்பதை, இறைத்தன்மை என்ன என்பதை ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசிக்கின்றோம், கோயிலில் நாம் சிலையை பார்க்கின்றோம், ஆனால் சக்தியினை கண்கூடாக பார்க்க முடியாது. கண்ணெதிரிலே பாராது, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி,
கண்ணபுரான் கோயிலாக இருந்தாலும் சரி, விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் கோலை கோயிலாக இருந்தாலும் சரி, இயேசு புத்தர் அல்லது அல்லாஹ் தொடர்புடைய எந்த அமைப்புகளாக இருந்தாலும் நான் இறைவனை கோயிலில் கண்டேன், தற்போது என் கண்ணெதிரிகளை பார்க்கிறேன் என்று கூறுபவர்களை நான் கண்டதில்லை. ஆனால் இறை தூதுவர் வாழை சித்தரனுடைய ஆசிரமத்திலே நான் அந்த தன்மையை கண்டேன். அதுதான் நான் கண்ட அதிசயம். அவர் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் எல்லாம் கையில் வந்து பொருளை திடீரென்று வரவழைத்து காமிக்கிறாங்க. விநாயகர் சிலையை கொடுக்குறாங்க, முருகன் சிலையை கொடுக்குறாங்க சாமி, அதெல்லாம் ஏன் அப்படி செய்கிறார்கள், நீங்களும் உங்களுக்கு பவர் இருக்குது, சித்தர் சக்தி உள்ளவர்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அதை காட்டுங்கன்னு அதை சித்தரவர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த ஆன்மீக சக்தியை குண்டலினி சக்தி, இவர் ஒரு குண்டலினி யோகியும் கூட, மூலாதாராவிலிருந்து சகஸ்ரார வரைக்கு அதை பற்றிய ஆய்வுகளை நடத்தி பயிற்சியினை பெற்றவர் மட்டுமல்ல, ஆழமான ஆய்வுகளை நடத்தி அந்த ஆறு ஸ்தானமும் எட்டு ஸ்தானம் மூலஸ்தாரம் அதுக்கடுத்தோடனே அப்புறம் மணிப்புரா அநாகத்தா விசுத்தி ஆக்னேயா சகஸ்ரா என்ற ஆய்வுகளை எல்லாம் நடத்தி மனிதன் தன்னுடைய எண்ண அலைகளை ஹைபோதாலமஸ் பினியல் பாடின்ட்டு இங்கே இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த எண்ண அலைகள் தான் தெய்வம் என்று ஒரு விஞ்ஞான ரீதியாக அணுகுமுறையை மேற்கொள்ளுகின்றவர் நமது வாலச்சித்திர ஐயா. ஒரு மனிதன் அவனே தெய்வமாகிறான், தூணிலும் இருப்பான் இறைவன், துருவிமையிலும் இருப்பான் என்பது போல் ஆலயத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று அல்ல, அறியாமை காரணமாய் நான் எண்ணுகிறோம், இறைவன் நமது உள்ளத்திலே இருக்கிறார், நமது நெற்றிக்கண்ணிலே இருக்கிறார், ஹைபோதாலமஸ் பினியல் பாடியிலே இருக்கிறார். அதை உணர்ந்து நாம் இதயத்திற்கு மேல் இந்த அநாகத்தா விசுத்தி ஆக்னேயா சகசரா என்ற நிலையிலே பாசிட்டிவ் தாட்வே, பாசிட்டிவ் டாக்வே, பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் டாக், பாசிட்டிவ் ஆக்ஷன் என்ற நிலையிலே அந்த உடன்பாட்டு எண்ணங்கள், உடன்பாட்டு பேச்சுக்கள், உடன்பாட்டு செயல்பாடுகள் இருக்கின்ற போது இந்த நெற்றிக்கண்ணிலேயே இறைவன் இறங்கி விடுகிறான் என்பதுதான் நமது வாழைச்சித்திர ஐயா அவர்கள் உலகுக்கு காட்டுகிற அந்த அறிவுபூர்வமான விஞ்ஞான நெறியாகும். நீ ஒருவன் உன்னை அடிக்கின்றான் என்றால் அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று எண்ணுவது ஆன்மீகமாகாது. அவனை நெற்றிக்கண்ணிலே நீ கண்ணை மூடிக்கொண்டு அந்த நபரை கண்ணுண்ணாலே கொண்டு வந்து நம்மை அடிக்க வந்தவன் கை குலுக்குகிறான், கட்டி பிடிக்கிறான், நண்பன் ஆகிவிட்டான் என்று நெற்றிக்கண்ணிலே நீங்கள் நினைக்கின்ற போது அந்த எதிரியும் உங்களுக்கு நண்பன் ஆகிவிடுவான். நடைமுறையில் அதை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பெறுவீர்கள் என்று நமக்கெல்லாம் வாழ்க்கை நெறியை ஆன்மீக ரீதியாக சொல்லித் தருபவர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற கொல்லிமலை சித்தர், நமது வாழை சித்தர். அந்த அடிப்படையில் அவரோடு நாங்கள் நெருக்கமாக உள்ளவர்கள். இன்னும் சிலதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே திடீரென்று அவர் இருக்கின்ற அறையிலே எட்டி பார்த்தால் பெரிய உருவம் இரண்டு துண்டுகளாக கிடக்கும். இவருடைய உருவம் இரண்டு துண்டுகளாக கிடைக்கும். அது நம்ப முடியாத ஒன்று, ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட அதிசயங்கள் இவர் இதை விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை. சிறிது சக்தி உள்ள ஆன்மீகவாதிகள் கூட தங்களை பெரிதும் விளம்பரப்படுத்தி கமர்ஷியல் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே ஆன்மீகத்தை வியாபார ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு உலகம் இருக்கின்ற போது எ மேன் ஆஃப் டோட்டல் சிம்பிளிசிட்டி ஹம்பிள்னஸ் நமது வாலச்சித்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏ பர்சனாலிட்டி வித்தவுட் டிவைட் ஆஃப் ஈகோயிசம் தற்பெருமையின்றி விளம்பரமின்றி ஆரவாரமில்லாமல் அமைதியாக தன்னுடைய தியானத்தின் மூலமாகவே உலகத்தில் சுபிட்சம் ஏற்பட வேண்டும், தன்னை சந்திக்கின்றவர்கள் வாழ்வில் குடும்பத்தில் சுபிட்சம் உருவாக வேண்டும் என்று அணுதினம் அணுச்சினம் அவர்கள் தியானத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தனக்காக வாழாமல் பிரம்மச்சாரியாக இன்று சமுதாயத்துக்காக வாழ்கின்ற இந்த உத்தம ஆன்மீக ஐயாவினுடைய இந்த ஆசிரமத்தில் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வாய்ப்பை பெற்றதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் குடும்பத்தார் மட்டுமல்ல,
எஸ்பிஆர் குடும்பத்தார் மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்று ஆயிரக்கணக்கான மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலெல்லாம் சுவாமிகளை வழிபடுகிறார்கள் என்றால் அவருடைய அடக்கம், அவருடைய விளம்பரமற்ற ஆன்மீக அணுகுமுறை. ஆன்மீகவாதி என்றால் நார்மலி ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அடாப்ட் சம் பந்தா பந்தா என்று சொல்வார்கள், அப்படி இருப்பாங்க. நம்ம சாமி அப்படி இல்லை, ஹீஸ் அ ஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி. பக்தர்களுக்கு அவர் குருவாக இருப்பார், ஆனால் நண்பராக இருப்பார், குடும்ப நண்பராக இருப்பார். நமக்கு பிரச்சனை என்று வந்துவிட்டால் தன் சக்திக்கு ஏற்ப, தன்னால் முடியவில்லை என்றாலும் கூட முடியக்கூடிய நண்பர்களை நாடி, என்னுடைய சிஷ்யன் கஷ்டப்படுகிறான் உதவுங்கள் என்று உதவக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்ப நண்பராக பக்தர்களிடம் பழகக்கூடிய ஆன்மீகவாதியை நான் வாழ்வில் சந்தித்ததே நமது வாழைச்சித்தர் அவர்கள்தான் என்பதை கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னையிலே அவருக்கு ஆசிரமம், அதேபோல் கொள்ளி மலையிலே அவர்களுக்கு ஆசிரமம். நான் கூட விரும்பியது உண்டு, சுவாமி மக்களுக்கு சேவை செய்வதற்கு இவர், அதாவது எப்படினா குடத்துக்குள்ளே எரிகிற விளக்காகவே இருந்தார். அந்த தியானத்தின் மூலமாகவே உலகத்தில் சண்டை போக வேண்டும், சச்சரவுகள் போட வேண்டும், குடும்பத்திலே கணவன் மனைவியினுடைய இடையே இருக்கிற பிணக்குகள் போக வேண்டும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள குறைபாடுகள் எல்லாம் தீர வேண்டும் என்று எந்த நேரமும் கொல்லிமலையில் அமர்ந்து கொண்டே தியானம், புகைக்குள் அமர்ந்து கொண்டே தியானம் செய்து கொண்டிருந்த இந்த மகானை நீங்கள் வெளியில் வர வேண்டும், மக்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், சந்தித்து உங்களிடம் அருளை பெற்று உங்களுடைய ஆன்மீக அறிவுரையை கேட்கின்ற போது வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, பணச்சுமையால் தத்தளிக்கின்ற மக்களுக்கு, குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகளால் அமைதியின்றி தத்தளிக்கின்ற மக்களுக்கு ஒரு விமோச்சனம் வேண்டுமென்றால் கொல்லிமலையிலே குகையிலே இருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் மக்கள் வாழுகிற பகுதிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக சுவாமிகளை வேண்டினோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட சொன்னோம், திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே ஆசிரமத்தை நிறுவுங்கள், லட்சக்கணக்கான பேர் வருகின்றவர்கள் எல்லாம் உங்களை சந்திக்கின்ற போது, மனித உரிமையிலே இருக்கின்ற இறைவனான உங்களை பார்க்கின்ற போது சமுதாயம் பலனூறும் என்று சொன்னோம். ஆனால் கொல்லிமலையிலே குகைக்குள்ளேயே சின்ன வயதிலிருந்து வாழ்ந்து வந்த நமது சித்தர் அவர்கள் அந்த மக்கள் நெருக்கமாக இருக்கின்ற திருவண்ணாமலை விரும்பாமல் இப்படி சுற்றி வனம் வனப்பகுதியாக இருக்கின்ற இந்த ஒதுக்குப்புறத்தில் வந்து இந்த ஆசிரமத்தை அமைத்திருக்கிறார்கள். ஐயாவுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வருகின்ற போது கூட பார்த்தேன், அந்த திருவண்ணாமலையினுடைய மலையை சுற்றி வருகிற பாதை இடத்திலேயே ஒரு போர்டு வைக்கிறோம், அந்த போர்டில் காட்டப்பட்டென்ற ஆலயத்திற்கு வழி என்று எல்லாம் நாம் வைத்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் விளம்பரம் வேண்டாம் வேண்டாம் என்று ஆண்டுகளாக கூறி வருகிறீர்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களிடம் இருக்கிற சக்தியை விட பல மடங்கு குறைவாக சக்தி உள்ளவர்கள் எல்லாம் மிகவும் இது பிரபலமாக இருப்பதற்கு காரணமே சுவாமி விளம்பரம்தான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, குவாலிட்டேட்டிவ்லி ப்ராடக்ட் மே பி வெரி இன்ஃபீரியர், தரத்திலே மிகவும் சாதாரண பொருளாக இருந்தாலும் டிவியில் பல முறை அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டா குப்பையாக இருந்தாலும் ஏழை விட்டு குழந்தை கூட அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுன்னு கேட்கக்கூடிய உலகமாக இருக்கிற காரணத்தால், விளம்பரம் மக்களை ஈர்க்கின்ற ஒரு ஈர்ப்பு சக்தியை பெற்றிருக்கிற காரணத்தால் நமது ஆன்மீக மையத்தினுடைய புகழ் பரவி மக்களுக்கு சுபிச்சம் கிடைக்க நாம் இன்னும் சற்று விளம்பரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சுவாமி அவர்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த பைரவ நூலை தற்போது வெளியிடுகின்ற பணியை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் அவருடைய சீடனுக்கு இந்த பணியை தந்திருக்கிறாரே என்று பார்க்கின்ற போதே நீங்கள் இந்த நூலை யார் வெளியிட்டிருக்க வேண்டும், சுவாமிகள் வெளியிட நாம் யாரேனும் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அடக்கத்தின் சின்னமாக இலங்குகிற சுவாமி அவர்கள் தன் சீடனையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரந்த உள்ளத்தோடு, ஆன்மீக தெய்வ உள்ளத்தோடு அவர்கள் இருக்கிற காரணத்தால் இந்த அரிய நூலை, உன்னத நூலை தெய்வங்களுள் தெய்வராகாய் சிவபெருமான் பைரவராய் அவதரித்து உலகத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்ற இந்த பைரவ சம்பந்தமான நூலை நான் பல நூல்களை படித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பைரவரை பற்றி உலகிலேயே சுவாமி அவர்களுக்கு தெரிந்த அளவிற்கு யாருக்குமே தெரியாது என்று நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பல ஆன்மீகவாதிகளை நானும் சந்தித்திருக்கின்றேன், ஆனால் சுவாமி அவர்கள் அத்துணை ஈச என்னன்னு சொல்ல வர்றதுக்கு எனக்கு தெளிவாக சொல்ல முடியவில்லை, அந்த அளவுக்கு ஞானம் படைத்தவர்.
இன்னொரு உண்மை என்ன என்றால், இவர் பார்ப்பதற்கு இந்த உருவத்திலே தர்மலிங்க சுவாமிகளாக இருக்கிறார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவரே ஒரு பைரவ சுவாமி. பைரவரை இந்த உருவத்திலேயே நாம் காணுகிறோம் என்ற உண்மையை, அவரோடு பழகுகிற பாக்கியத்தை கிடைத்த எனக்கும் எஸ்.பி. வேணுகோபால் அவர்களுக்கும் தெரியும். பைரவரே சிவனே பைரவராய், பைரவரே வாழச்சித்தராய், நம்முன் காட்சியளிக்கின்ற பைரவ சுவாமிகளை, வாழச்சித்தரை, கொல்லிமலைச்சித்தரை வணங்கி இந்த நூலை தற்போது வெளியிட்டு மலேசிய நாட்டினுடைய அந்த ஆன்மீக சுவாமிகள் சாமிகளிடம், சித்தர் சுப்பிரமணிய சாமி அவர்களிடம், இப்பொழுது இன்னொரு விசேஷம் என்ன என்றால் அதை நான் சொல்ல வேண்டும். இப்பொழுது மட்டுமல்ல, நமது பொன்னையன் ஐயா அவர்கள் மாண்புமிகு சட்டம் மற்றும் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது கூட மறந்திருக்க மாட்டார். அப்பொழுது அவர் சொல்லித்தான் 26 சீடிகளை வெளியிட்டோம். மூச்சு விட கூட நேரம் இல்லாத பொழுது அந்த 26 சீடிகளையும் சென்னையில் அவர் வெளியிட்டார். அந்த வெளியிட்ட அதிர்ஷ்டம் பல கோடி கடனில் இருந்த வேது என்கின்ற அந்த கடை வெளியிட்ட நேரம் இன்னைக்கு உலகம் பூரா அவர் நிறுவனத்தை வச்சு அவ்வளோ பெரிய கோடி சொன்ன ஆகிவிட்டார். அந்த கைராசிக்காகத்தான் அவர் வெளியிட சொன்னோம். ஆகவே அவருடைய திருக்கரங்களாலே அவரும் ஒரு யோகி தான், அவரும் ஒரு ஞானி தான். சித்த மருத்துவத்திலும் சரி, யாருக்கு தெரியாதையெல்லாம் படிச்சு அவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். ஒவ்வொரு மூலிகை பற்றி ரகசியமெல்லாம் பரம்பரை வைத்தது கூட தெரியாது. அவ்வளவு அறிவும் ஞானமும் சித்த மார்க்கத்தில் உள்ளதுனால தான் அவர் திருக்கரங்களை வெளியிட ரோமரிசி ஈசான சுப்பிரமணிய சுவாமி அதை பெற்றுக்கொள்ளுகிறார். எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு. சித்த ஞானம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அந்த சித்த ஞானத்தை நான் சித்தர்னா சித்த மூலிகைகளை பற்றி சொல்லுகிறார். அதை கற்றுக்கொண்டது என் மனைவி ஒரு மருத்துவ சீச கைனகாலஜிஸ்ட். என் சில்ட்ரன்லாம் தே ஆர் கெமிக்கல் டெக்னாலஜிஸ்ட், தே ஆர் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. சுவாமிகள் பல ஆராய்ச்சி செய்து நீண்ட காலம் ஆயுள் வாழ்வதற்கு உள்ள சில அரிய மருந்துகளை கண்டுபிடித்த மருத்துவரும் கூட சுவாமிகள். பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சுவாமிக்கு மருந்து தெரியும், இயற்கை மருந்து. சுகரை குறைக்கிறதுக்கு இயற்கை மருந்து என்னென்னு தெரியும். நெர்வஸ் ஸ்டெபிலிட்டிக்கு இயற்கை மருந்து என்னென்னு தெரியும். பூனைக்காளி வித்து, நீர்ப்பணங்கிழங்கு, நிலப்பணங்கிழங்கு, அப்புறம் சாலா மிஸ்ரி போன்ற பல்வேறு அரிய மூலிகைகளை கொண்டு பிள்ளைகளே இல்லை என்று இருக்கின்ற தம்பதிகளுக்கு பிள்ளை பேரை உருவாக்கக்கூடிய மூலிகை மருந்தை சுவாமிகள் சொல்ல, அதை என் மருத்துவ எங்கள் மருத்துவமனையில் கைனகாலஜிஸ்ட் என் மனைவியே அதை கடைபிடித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அரிய மருத்துவராகவும் இந்த பைரவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். அதற்கும் நான் என்னுடைய நன்றியினை கூறிக்கொண்டு இந்த நூலை கொஞ்சம்